அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரி பெற்றோர்கள் தன்னை நிர்பந்தித்ததன் காரணமாக, தன்னை வலுக்கட்டாயப்படுத்தியதன் காரணமாக நான் என்னுடைய மனம் விரும்பாமல் திருமணம் முடித்துக் கொண்டேன், என்ன செய்வது என்பதாக கேட்டிருக்கின்றார். சகோதரியே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது விருப்பப்பட்டோ திருமணம் என்பது நிறைவேறிவிட்டது. இதற்கு பிறகு உங்களுடைய கையில்தான் இருக்கிறது அந்த வாழ்க்கையை அழகாக அமைத்துக் கொள்வது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூன்று விஷயங்கள் இருக்கின்றன, அவைகளை நீங்கள் வேண்டுமென்று செய்தாலும் சரி அல்லது நீங்கள் விரும்பாமல் செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் அது நிறைவேறும். சலாசத்தும் ஜித்துகுன்ன ஜித்துன் வஹஸலுகுன்ன ஜித்து, அவைகளை நீங்கள் விளையாட்டாக செய்தாலும் அது நிறைவேறும். அத்தலாக்கு அல் அன்னிக்காகு ஒத்தலாக்கு ஒல்லித்தா, திருமணம் தலா அடிமையை உரிமை உள்ளது. அவர் விளையாட்டாக சொன்னாலும் கூட அது நிறைவேறிவிடும். எனவே திருமணம் என்பது முடிந்துவிட்டது. நமக்கு கிடைத்த வாழ்க்கையை அழகாக அமைத்து பொறுமை காத்து நாம் அதை விருப்பப்பட்ட வாழ்க்கையை போன்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒன்று. எனவே தற்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல், நாம் எப்படி விரும்புகின்றோமோ அந்த அழகிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு துணை செய்வான். அதுவே சிறந்த தீர்வாகவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.